சேனல் நான் தான் உங்க டெல்லி தமிழச்சி இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் மோமோஸ் எப்படி பண்ணலாம்ன்றத வந்து ஈஸியான வேலை கோதுமை மாவு வச்சு நான் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இங்க நார்த் சைட்ல வந்து ரொம்பவே ஃபேமஸான இந்த ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் பண்ணலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நல்ல ரெசிபி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் ஃபியூச்சர்ல போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட மோமோஸ் வந்து கோதுமை வச்சு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நேற்று வந்து மோமோஸ் சட்னி வந்து வித்தவுட் வினிகர் வித்தவுட் சோயா சாஸ் இல்லாமல் நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த ரெண்டு கிண்ணத்தில் வந்து நான் வந்து மாவு சேர்த்துக்கிறேன் இந்த இந்த மாதிரி நம்ம ரெண்டு க கிண்ணத்துக்கு வந்து பதினஞ்சுலேருந்து பதினாறு பதினேழு மோமோஸ் வந்து நமக்கு கிடச்சது இப்போ நம்ம மாவு சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக வந்து கால் டீஸ்பூன் வந்து சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் பவுடர் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போடுவோம் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் அப்போ வந்து நல்லா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மாவு பிசைகிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இதே அளவில் வந்து நீங்கள் சப்பாத்திக்கு பிசைஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து எல்லா இடத்துலையும் பரமாரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் சப்பாத்தி மாவு பத பதத்துக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவு பிசைஞ்சுருக்கோம் இதே மாதிரி நீங்கள் சப்பாத்திக்கு பிசைஞ்சாலும் சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டாக சூப்பராக வரும் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம கோதுமை மாவு வச்சு பண்ணியிருக்கோம் இதே இதே அளவில் வந்து நீங்கள் மைதாவை வந்து சேர்த்து கூட பண்ணலாம் கடைகள்லலாம் மைதா சேர்த்து தான் பண்ணுவாங்க நான் வந்து கொஞ்சம் ஹெ நம்மளோட டயட் கான்சியஸாக இருக்கிறனால நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஆரோக்கியமாக இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டாக பண்ணணுன்றக்காக நான் கோதுமையில் பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சு நான் நல்லா இந்த மாதிரி அமிக்கி அமைக்கி பிசஞ்சாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து இதே அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் மேலே நம்ம வந்து ட்ரை ஆகாமல் நல்லா இன்னும் சாஃப்டாக இருக்கிறதுக்காக கடைசியாகவும் நம்ம எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை வந்து அம்மிக்கி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன் நீங்கள் மைதாவோட கோதுமையில் சேர்த்தால் நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் மைதா வந்து அன்ஹெல்தினால நம்ம வந்து இது ஆனால் அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும் இது ஒரு டேஸ்ட் இருக்கும் ஆனால் பட் அவ்வளோவா வந்து வித்தியாசம் தெரியாது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அமைக்கி பார்க்குற பாருங்கள் இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கணும் நம்ம வந்து நல்லா பெசையணும் பெசைய பிசையதான் நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு அது தனி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஒரு கடாய் வச்சிட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு என்ன காய் இதான்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு வந்து சின்ன சின்னதாக வந்து பொடியை கட் பண்ணி எடுத்திருக்கேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்திருப்பேன் மேக்கரை வந்து நான் வந்து நல்லா வந்து நல்லா வேக வச்சு கொலைய வேக வச்சு நல்லா உதுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் நூறு கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த பொடியை கட் பண்ண பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் இதில் வந்து நிறையா வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட் அப்படி வதக்கி விட்டால் போதும் எல்லாமே வந்து நம்ம வந்து நம்ம அடுத்து வந்து அவிக்க போகிறோம்ல இல்லை அப்பையும் வேகும் அதனால் இதில் வந்து லைட்டாக இது பண்ணாவே போதும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இஞ்சியும் பூண்டு வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் துருவுன மாதிரி ஆனால் நம்ம பேஸ்ட்டாக நான் ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து வாயில் வந்து கடிப்படாது இப்போ நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக ஒரு ஒரு கிண்டு கிண்டனாவே போதும் இப்போ முட்டைக்கோசை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிண்டிக்க போகிறோம் இப்போ எல்லாமே பொடியாக தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது லைட்டாக வதங்கினாவே போதும் இப்போ ஒரு கிண்டி கிண்டிட்டு நம்ம வந்து மீன் மக்கரையும் சேர்த்துக்க போகிறோம் மீன் மக்கரையும் நல்லா வந்து இப்போ சேர்த்தாச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் நல்லா உதுத்து எடுத்து வச்சிருக்கேன் மீன் வெக்கரை அந்தளவுக்கு குழஞ்சிருக்குன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் அதையும் ஒரு கிண்டு கிண்டி விட்டு நல்லா இது பண்ணுற மாதிரி இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் கூட ஆகாது அவ்வளோ ஈஸி தான் இந்த ஸ்டஃபிங் பண்ணுறது கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் இதுதான் காரம் பச்சை மிளகாவை கொஞ்சமாக நம்ம சேர்த்தோம் பார்த்திங்கனா ரெண்டு பச்சை மிளகாவை பொடியை நறுக்கி சேர்த்தோம் அப்புறம் வந்து இந்த ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் தான் இதுக்கோட ஃப்ளேவரு அதனால தான் நம்ம மோமோஸ் சட்னி வந்து ரொம்ப காரமாக இருக்கும் ஏன்னால் அந்த இது வந்து நம்ம லைட் காரமாக இருக்கனால அது வந்து மிக்ஸ் ஆகும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் மோமோஸ் சட்னியோட வீடியோ நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து வாட்ச் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட மாவும் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு இங்கே ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மோமோஸ் பண்ண ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு சப்பாத்தி மாதிரி தேய்க்க போகிறேன் அதுக்கு வந்து நான் இந்த காய்கறி கட் கட் பண்ணுற கட்டையை நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் சப்பாத்தி கட்டை கூட எடுத்துக்கலாம் இப்போ சின்னதாக உருண்டையாக எடுக்கணும் ரொம்ப சின்னதாக எடுக்கணும் நம்ம நம்ம மோமோஸ் வந்து சின்னதாக தான் இருக்கப்போகுது அதனால் வந்து சின்னதாக எடுத்து நம்ம உருட்டிக்கிறோம் நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி சப்ரே பண்ணிவிட்டு மாவில் நல்லா தட்டிட்டு நம்ம சின்னதாக நல்லா தின்னாக வந்து எவ்வளோ தின்னாக வருமோ அந்தளவுக்கு வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம உள்ளங்கையில் அப்படி வச்சுட்டு பார்த்தோம்னா தெரியும் அவ்வளோ தின்னாக இருக்கணும் நம்ம நல்லா மாவு பிசைஞ்சோம்னா இந்த மாதிரி தின்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நான் அந்த ஸ்டஃபிங்கை வந்து நடுவில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மோமோஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் வந்து இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு மாடல் பண்ணி காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி மடித்து மடித்து விட்டு நம்ம வந்து சுற்றிலும் அப்படியே மடித்து மடித்து பண்ண போகிறோம் கீழே கூட நீங்கள் வச்சுட்டு பண்ணலாம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு இந்த பாருங்கள் மடிக்கிற பாருங்கள் சின்ன சின்னதாக அப்படி மடித்து நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன டிசைன் வருதோ அது எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மடித்து மடித்து பண்ணும்போது நமக்கு ஒரு அழகான ஒரு டிசைன் கிடைக்கும் கடைகள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மடித்து மடித்து பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு குமிழ் மாதிரி வரும் இதை லைட்டை அப்படியே ஒட் ஒட்டிட்டு நம்ம அப்படியே விட்டுறலாம் லைட்டை அப்படியே ப்ரெஸ் பண்ணி அமைக்கியும் விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு இது மாடல் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த ஸ்டஃபிங்கையும் உள்ளே வச்சுக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் பாருங்கள் கீழே வச்சே நம்ம கம்ஃபர்டபுளாக பண்ணலாம் இப்போ ரெண்டு சைடையும் வந்து நம்ம அடித்து விட்டுக்கிறேன் இந்த சைடும் இந்த சைடும் வந்து நம்ம அடித்து விட்டுட்டு அதே மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு வந்து நம்ம அடித்து எடுத்துக்கிறேன் இல்லை நம்மளாக ஒரு மாடல் நமக்கு எது வருதோ அது மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சி விட்டுட்டோம்னா அது வந்து அழகாக ஒட்டிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு மாடல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெண்டாவது ஒரு மாடல் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி மாவு தேய்ச்சிக்கிட்டு ஒரு ஸ்டஃபிங் உள்ளே வச்சுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி நான் வந்து இந்த நம்ம பூரண எல்லாம் பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மடித்து 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 இந்த மாதிரி சேர்த்துக்க போகிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் மாவு மட்டும் நல்லா நான் சாஃப்டாக பெசஞ்சிக்கோங்க நான் சொன்ன மாதிரியே இந்த மாதிரி நான் மடித்து மடித்து சேர்த்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் சும்மா ஒரு ஐடியாவுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த டிசைன் வேணால் பண்ணிக்கலாம் அதே மாதிரி திருப்பி இன்னொரு டிசைன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் மாவு தேய்ச்சி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஸ்டஃபிங் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நான் பூரண குடக்கட்டிக் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணி நல்லா அமுக்கி விடுறேன் அப்போ வந்து நல்லா அது வந்து ஒட்டிக்கிறோம் இப்படி கூட நம்ம வச்சுக்கலாம் ஆனால் நான் ரெண்டு கார்னரையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒட்டி இந்த மாதிரி மடித்து ஒட்டி விட்டுக்கலாம் அப்படியே மாவு வந்து நமக்கு நல்லா ஒட்டும் இல்லை அப்படியே மடிச்சு அம் ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு டிசைனை ஆச்சு மிச்சம் இருக்க மாவில் நான் எல்லாமே நான் வந்து ஸ்டஃபிங் வச்சு எல்லாம் டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இட்லி சட்டியில் வந்து நான் தண்ணியை வந்து காய வச்சு வச்சுருக்கேன் நம்ம இட்லி மாதிரியே தான் அவிக்க போகிறோம் இதே மாதிரி தான் நமக்கு வந்து பாத்திரம் இங்கே இருக்கும் ஆனால் இட்லி பாத்திரம் மாதிரியே தான் இருக்கும் இந்த மெத்தடெலாம் வந்து இருக்கும் ஆனால் வேறு மாதிரி இருக்கும் இப்போ வந்து இட்லி சட்டியில் வந்து நல்லா ஆயில் வந்து நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன் அப்போ தான் நமக்கு வந்து ஒட்டாமல் இருக்கும் நம்மளோட இதெல்லாம் அடிக்க வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையும் வச்சு இப்போ நம்ம உள்ள இட்லி சட்டிக்குள்ளே வச்சுக்கலாம் இப்போ வச்சாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து நம்மளோட மாவை பொறுத்து வந்து நம்மளோட வேகிறது வந்து கரெக்டாக இருக்கும் இப்படி நம்ம லைட்டாக தொட்டு நம்ம கிள்ளி பார்த்தோம்னா கரெக்டாக வெந்திருந்தது தெரியும் இப்போ அவ்வளோதான் நம்மளோட மாவு மட்டும் தான் வேகணும் உள்ள உள்ள ஸ்டஃபிங் ஆல்ரெடி வந்துருச்சு இப்போ நம்மளோட பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்மளோட மோமோஸ் சட்னி எடுத்து வச்சுக்கிறேன் அது கூடவே இந்த மயோனைஸ் தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மோமோஸுக்கு இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இப்போலாம் நம்மளோட மோமோஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அவிச்சு எடுத்திருக்கோம் ஆனால் இதை வந்து ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்லாம் கடைகளில் இங்கே வந்து ஃப்ரை பண்ணியும் கொடுப்பாங்க நம்ம அவிச்சு சாப்பிட்டோன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்தி எண்ணெய் இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணால் சில பேருக்கு பிடிக்கும் அப்படியே நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு மோமோஸ் எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ தின் லேயராக உள்ள வந்து நம்மளோட ஸ்டஃபிங் அவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் நல்லா தின் லேயராக நம்ம வந்து பண்ணும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே அளவுகளில் வந்து நம்ம மைதா வச்சும் பண்ணிக்கலாம் நான் சொன்ன அளவுகளை நீங்கள் செய்யுங்கள் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு மோமோஸ் கிடைக்கும் இப்போ நம்மளோட மோமோஸ் சட்னியில் டிப் பண்ணிவிட்டு மயோனோஸ்லையும் அப்படியே டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு ப்ளீஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்த குட்டியை ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு என்டர்டெய்னிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் கண்டிப்பாக உங்களை வச்சுக்க நான் ட்ரை பண்ணுறேன் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த மிக்க நன்றி